வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். இந்தியாவில் இருந்து சவுதி அரேபியா பயணிக்க அனுமதி பயணிகளுக்கான மகிழ்ச்சியான அறிவித்தல். நீங்கியது தடை. சவுதி அரேபியாவில் வைரஸ் பரவல் காரணமாக இந்தியா, பாகிஸ்தான் உட்பட குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து நேரடியாக சவுதி அரேபியா வருவதற்கு தற்பொழுது வரை தடை இருந்து வந்த நிலையில், இனி இந்த நாடுகளிலிருந்து நேரடியாக சவுதி அரேபியா பயணிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. தற்சமயம் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா பயணிப்பவர்கள் நேரடியாக சவுதி அரேபியா செல்வதற்கு தடை விதிக்காத அமீரகம், பஹ்ரன் உட்பட்ட நாடுகளில் 14 நாட்கள் தங்கிய பின்னர் சவுதி அரேபியா பயணிக்கின்றனர். இதனால் அவர்கள் சவுதி அரேபியா பயணிப்பதற்கான செலவுகள் மிக அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி தொடக்கம் இந்தியா, பாகிஸ்தான், பிரேசில், வியட்நாம், எகிப்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய 6 நாடுகளிலிருந்து பயணிகள் நேரடியாக சவுதி அரேபியா வர அனுமதிக்கப்படுவார்கள் என்ற செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி சவுதி அரேபியா பயணிகள் இனி 3வது நாட்டில் 14 நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டிய தேவைகள் இல்லை. இருப்பினும் பயணிகள் தடுப்பூசியின் நிலையை பொருட்படுத்தாமல் அவர்கள் சவுதி வந்த பிறகு நிறுவன தனிமைப்படுத்தலில் 5 நாட்கள் செலவிட வேண்டும் என்று அமைச்சகம் ஓர் அறிக்கையில் கூறுகின்றது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளின் பயன்பாட்டை கடைப்பிடிப்பதன் முக்கியத்துவத்தை அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கின்றது. அமைச்சின் அறிக்கையின்படி உலகளாவிய வைரஸ் தொற்றுநோய் சூழ்நிலை முன்னேற்றங்களின் அடிப்படையில் நாட்டின் திறமையான சுகாதார அதிகாரிகளின் தொடர்ச்சியான மதிப்பீட்டின் பிறகு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நேரடி சேவை தொடர்பான அறிவித்தலில் இந்தியர்கள் மகிழ்ச்சியில். சவுதி அரேபியாவில் கடைப்பிடிக்கப்படுவதை உறுதி செய்வதை அதிகாரிகள் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர். நைஜீரியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் நாடு திரும்புவதற்கான சிறப்பு குழுவின் தலைமையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. வாடகை கார் நிறுவனங்கள் மற்றும் சரக்கு அனுப்புபவர்களின் அலுவலகங்கள் சோதனை நடத்தப்பட்டுள்ளன. நைஜீரியா, சரூரா மற்றும் ஹபுனாவில் இயங்கி வரும் 42 வாடகை கார் நிறுவனங்கள் மற்றும் ஒரு சில சரக்கு நிறுவனங்கள் அதிகாரிகள் குழு ஆய்வு செய்துள்ளது. இந்த இடங்களில் 42 பூர்வீகவாசிகள், 28 வெளிநாட்டவர்கள் பணிபுரிவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் ஏற்கனவே 78% சவுதி அரேபியா மயமாக்கல் நடந்துள்ளது. குறிப்பிட்ட 100% பூர்வீக நபர்களை பணியமர்த்த 2 நிறுவனங்கள் அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். சவுதி அரேபியாவில் தொழில் நிமித்தம் சென்ற இந்தியாவைச் சேர்ந்த ஒருவருக்கு வங்கிக் கடன். ஸ்பான்சரின் மகன் வங்கிக் கடன் பெற்றிருக்கின்றார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தாயகம் திரும்பும் இளைஞர் சிக்கியிருக்கின்றார் பிமாலயத்தில் வைத்து. குறிப்பாக இந்தியரின் பெயரில் ஸ்பான்சரின் மகன் வங்கியில் கடன் பெற்றிருக்கின்றார். இந்த விவரங்கள் அந்த இந்திய இளைஞனுக்கு தெரியாது. 14 ஆண்டுகள் கழித்து இவர் தாயகம் திரும்பும் வேளையில் விமான நிலையத்தில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அதன் பிறகு விசாரணைகள் அடிப்படையில் தற்சமயம் அந்த ஸ்பான்சரின் மகன் இவருடைய பெயரில் கடன் பெற்றிருப்பது உறுதியாகி இருக்கின்றது. வழக்குகள் தொடர்கின்றன. குறிப்பாக இந்தியரின் பெயரில் வங்கிக் கடன் பெற்ற விவரங்கள் கூட அந்த இந்தியருக்கு தெரியாது. அதுவும் விமானத்தில் கைது செய்யப்பட்டு அதிகாரிகள் கூறிய பின்பே இப்படியொரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது இவருக்கு தெரிய வந்திருக்கின்றது. விமானத்தில் வரும்போது கொடுக்க வேண்டிய விலை இருக்கின்றது என்பதை உணர்ந்த பிறகு தொடர்பான வழக்குகள் காரணமாக வீட்டுக்கு செல்ல முடியாது என்று விமானிய அதிகாரிகள் அறிவித்தனர். இதற்கு பல தடைகள், நாட்டுக்கு சென்றுள்ள நான் இப்படியொரு அவலத்தை சந்தித்ததில்லை என்கின்றார் அந்த இளைஞன். வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது. விசாரணைகளும் தொடர்கின்றன. எத்தா விமானத்தில் மிகப்பெரிய பயணிகள் ஓய்வறை திறக்கப்பட்டுள்ளது. அப்துல் ரஹ்மான் இதனை திறந்து வைத்துள்ளார். எத்தா சர்வதேச விமானத்தில் மன்னர் அப்துல் அசீஸ் சர்வதேச பயண மையத்தில் மிகப்பெரிய பயணிகள் நீடிப்பு அறை திறக்கப்பட்டது. அல் பர்சான் என்பது சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் பெயர். போக்குவரத்து மற்றும் தளபாடு அமைச்சர் மற்றும் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் குழுமத்தின் இயக்குனர் இதனை அறிவித்துள்ளார். பொறியியலாளர், சவுதி அரேபிய அமைப்பின் இயக்குனர் அப்துல் ரஹ்மான் எத்தா ஏவியேஷன் கம்பெனி
ஆகியவை இணைந்து இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். பயணிகளின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு வசதிகள் மற்றும் சேவைகள் செய்து வரும் பயணிகள் குறித்து கவனம் செலுத்துவதாகவும் கூறியிருக்கின்றார். இத்தாவல் விரைவில் நடக்க இருக்கும் முக்கிய நிகழ்வுகள் இவை என்றும் செங்கடல் சர்வதேச திரைப்பட விழா மற்றும் போர்முலா ஒன்று போட்டி மற்றும் நிகழ்ச்சிகள் பற்றியும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். உலகம் முழுவதிலுமிருந்து 19 விமான நிறுவனங்களின் கூட்டமைப்புகள் விமானங்களின் தொடர்ச்சியாக இயத்தா உலகின் மிகப்பெரிய பயணத்தலங்களில் ஒன்றாக இருக்குமென்றும் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய தூதரகம் ஈசா நாடுகடத்தல் மையத்தை பார்வையிட்டுள்ளனர். நாடுகடத்தல் தர்கில் மையத்தில் வசிக்கும் இந்தியர்களை இயத்தாவிலுள்ள இந்திய துணை தூதரகம் பார்வையிட்டுள்ளனர். தூதரக பிரதிநிதிகள் மற்றும் முகமது அசீம் அன்சாரி ஆகியோர் ஈசானிலுள்ள நாடுகடத்தல் மையங்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்கள் விரைவாக நாடு திரும்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர். குடியிருப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சட்டங்கள் மீறியதற்காக கைது செய்யப்பட்டு நாடுகடத்தல் மையத்தில் குறிப்பாக தர்கிலில் வசிக்கும் சுமார் 20 இந்திய வெளிநாட்டவர்களுக்கு இது வழிவகுத்துள்ளது. கடவுச்சீட்டை தொலைத்துவிட்டு இகாமா குடியிருப்பு அனுமதி இல்லாதவர்கள் மற்றும் தர்கில் தங்கியிருப்பவர்களுக்கும் இந்த வாய்ப்பு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் துணை தூதரக சமூக நல சங்கத்தின் உறுப்பினர் தொடர்ச்சியான வேண்டுகோளின் பேரில் தூதரக குழு ஈசானுக்கு வந்துள்ளது. நாடுகடத்தல் மையத்துக்கு வந்த அவர்கள் இங்கே வசிக்கும் ஒவ்வொரு இந்தியர்களையும் சந்தித்து அவர்களின் பதிவுகளை சரிபார்த்தனர். போதிய ஆவணங்கள் இல்லாதவர்கள் வீட்டுக்கு சென்று பணியை துரிதப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஈசான் பிராந்திய ஜவசத் டைரக்டர் அறிவித்துள்ளார். குறிப்பாக துணை தூதரக அதிகாரிகள் சைத் சந்தித்து இந்திய கைதிகள் தொடர்பான பொதுவான பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்திருக்கின்றார். பாஸ்போர்ட் அலுவலக இயக்குனர் வலித் மற்றும் சிறை இயக்குனர் சயித் ஆகியோர் முழு ஆதரவுகளையும் உதவிகளையும் வழங்கியுள்ளனர். ஈசானை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் அதிகாரிகளுடன் சயித் காசிப் மற்றும் ஹாலித் ஆகியோர் உடனிருந்தனர். அவர்கள் ஈசான் ஜென்ரல் சிறைக்கு சென்று இயக்குனர் ஃபைசல் அப்துல் சாஃபியை சந்தித்தனர். சிறையில் உள்ள இந்திய கைதிகளின் விவரம் கேட்கப்பட்டது. ஹாலித் தலைமையிலான சமூக ஆர்வலர்களின் தொடர்ச்சியின தலையீட்டால் துணை தூதரகத்தின் தலையீடு ஏற்பட்டுள்ளது. மக்கா மதீனா சாலையில் நடந்த சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 48 பேர் காயம். மக்கா மதீனா எக்ஸ்பிரஸ் பேருந்து லாரியும் மோதியில் 4 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் 48 பேர் காயமடைந்திருக்கின்றனர். மக்காவிலிருந்து மதீனா செல்லும் சாலையில் சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒன்றும் பாரவூர்தி மோதி விபத்துக்குள்ளானதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 52 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களில் 7 பேர் பலத்த காயமடைந்திருப்பதாகவும் 23 பேர் மிதமான காயமடைந்திருப்பதாகவும் 18 பேர் லேசான காயமடைந்திருப்பதாகவும் 4 பேர் உடனடியாக சம்பவ இடத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் காயமடைந்தவர்கள் அந்த பகுதியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவில்லை. தகவல் கிடைத்து 20 மேற்பட்ட ஆம்புலன்ஸ் பிரிவுகள் உடனடியாக மதீனா வந்தடைந்ததாகவும் மதீனா ரெட்ரோ சொசைட்டியின் தொடர்பாளர் ஹாலித் அறிவித்துள்ளார். குறிப்பாக 8 ஆம்புலன்ஸ் பிரிவுகள் மெக்கா பகுதியிலிருந்து 3 பிரிவுகள் காசிம் பகுதியிலிருந்தும் வந்திருக்கின்றது. மதீனா ஹிங் ஃபைசல் மருத்துவமனை மற்றும் சுகாதார அலுவலகத்தின் 2 முதன்மை பராமரிப்பு குழுக்கள் சம்பவத்துக்கு வந்ததாகவும் மீட்பு பணிக்கு சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தலைமை தாங்கியதாகவும் ரெட்ரோட் சொசைட்டியின் தொடர்பாளர் அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவை விடுத்துள்ள அறிவித்தல். வைரஸ் பெருந்தொற்று நோய் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள இந்தியாவுக்கான விமான சேவைகளை மீண்டும் அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் அசோக பத்ரக அறிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 19.48, இலங்கை ரூபாவில் 53.17. நீங்கள் அனுப்பும் எச்ஏசி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறு மாற்றங்கள் உண்டு. ரஷ்யா சவுதி அரேபியாவுக்கு இடையில் 95 வருட பாரம்பரிய ஒற்றுமை காணப்படுவதாக குறிக்கும் வகையில் வீதி விளம்பரங்களில் சவுதி அரேபியா ரஷ்யாவின் கொடிகள் ஒளிரவிடப்பட்டுள்ளன. தொடர்ந்து இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 24 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 549642 நபர்கள் ஆகும். தற்சமயம் அவசர சிகிச்சை பிரிவில் 45 நபர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். சவுதி அரேபியாவில்
வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் ரியாத் மண்டலம், நஷ்ரான் மண்டலம், தமாம் மண்டலம், ஜித்தா மண்டலம், வாதி அல் தவாசீர் மண்டலம், ஹெயில் மண்டலம், விரைவில் அபஹா அல்ஹர்ஜ் சவுதி முழுவதும் கிளைகள். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா வாதிகள் தவிசீர் கிளையில் இணைந்து தமிழர்கள் நடத்திய சிறப்பு கூட்டம். இந்த கூட்டத்தில் மண்டல தலைவர் யோதி அவர்கள் கலந்து கொண்டார். அப்துல் ரசாக் அவர்கள் தலைமையில் 15 பேர் இணைந்து கொண்டனர். தகவல் அப்துல் ரஹ்மான், ஊடக செயலாளர். உம்ரா செய்த யாத்திரைகளுக்கு மஸ்ஜிதுல் ஹரமில் புனித மிகுந்த கபாபை தஃபாஃப் செய்வதற்கு மீண்டும் அனுமதிகள் வழங்கப்படுவதாக இரண்டு புனித மசூதிகளின் விவகாரங்களுக்கு பொதுத் தலைவர் நவம்பர் 25 தேதி அறிவித்துள்ளார். மசூதியின் முதல் தளத்தில் தஃபாஃப் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சேவை நவம்பர் 25 தேதி தொடக்கம் எட்மரணா அப்ளிகேஷன் தஃபாஃப் ஐகனை தேர்வு செய்வதன் மூலம் பெறலாம் என்றும், இதன் மூலம் உம்ரா யாத்திரைகள் அல்லாதவர்களும் மஸ்ஜிதுல் ஹரமின் முதல் தளத்துக்கிருந்து கபாவை சுற்றி தஃபாஃப் செய்ய அனுமதி பதிவு செய்யலாம். அப்சர் தளத்தின் மூலம் ராஜ்யத்துக்கு வெளியே இருப்பவர்கள் ஒன்லைனில் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா நீடிக்கும் நடைமுறையை சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த சேவையானது விசா கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை நீடிக்க முடியும். அப்சர் தளம் விளக்கியுள்ளது. சிங்கிள் விசாவுக்கு 100 சவுதி அரேபியா ரியால் மற்றும் மல்டிபிள் விசாவுக்கு 200 ரியால் ஒவ்வொரு மாதமும் சேவை கட்டணம் செலுத்துவதன் மூலம் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை நீடிக்கலாம். அப்சர் தளத்தில் உள்நுழைந்து எம்ப்ளாய்மெண்ட் அகனை கிளிக் செய்து சர்வீஸ் என்பதை கிளிக் செய்து விசா என்பதை தேர்வு செய்த பின்னர் நீங்கள் நீடிக்க விரும்பும் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவினை தேர்வு செய்ய வேண்டும். நன்றி மீண்டும் இன்னமரும் சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.